ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஏற்காட்டில் இருக்கோம். ஸோ ஏற்காட்டில் வந்து சுற்றுலா தலங்கள் நிறையா இருக்குது. பொதுவாக நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா, அங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த போட்டு அந்த பூங்கா இதை மட்டுமே பார்த்துட்டு அது மட்டும் தான் இடம் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. அப்படி இல்லை, இங்கே நிறைய இடங்கள் இருக்குது, ஒரு 10-15 இடங்கள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏற்காட்டில் முதல்ல பார்க்கக்கூடிய இடம் வந்து என்ன அப்படின்னா, சேர்வராய சுவாமி கோயில் அப்படின்ற ஒரு டெம்பிள் இருக்குது. இந்த டெம்பிளில் இருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து குழந்தைகள் விளையாடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கார் உள்ளக்கு என்ட்ரு ஆகலாம். ஆனால் உள்ளக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காருக்கு வந்து 10 ரூபா வாங்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு காசு வாங்குறாங்க. பெரிய பஸ்ஸு வேனுக்கெல்லாம் வந்து 25 ரூபா அந்த மாதிரி. அதே போல் நீங்கள் கடை கூட போட்டுக்கலாம். கடை போட்டாலும் உங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ உள்ளக்கு வந்து இங்கே நீங்கள் கார் பார்க்கிங் எங்கே வேணாலும் கார் நிப்பாட்டிக்கலாம். கார் பார்க்கிங்னு தனியாக இடம் இல்லை, உங்கள் இஷ்டப்படி கார் நிப்பாட்டிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ராட்டனம் இதெல்லாம் அங்கே இருக்குது. இது வந்து கோயில். இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, மேலே போயிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்கு, நல்லா குளிருதான். ஆமாம், சொட்டர் எடுத்துட வேண்டியதானே. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக வந்து ஒரு வியூ பாயிண்ட் தெரியுது. நம்ம இங்கேருந்து அப்படியே ஒட்டுமொத்த ஏற்காடையுமே பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இதுதான் வந்து ஹைட்டு லாஸ்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேலமே தெரியுது உங்களுக்கு. என்ன அதுதான் கீழே சேலம் அது சைடு. காத்து நல்லா ஜில்லுன்னு காத்து அடிக்குது, செம்மையா இருக்கு, சூப்பரா. இத்தனும் பயந்து ஓடி வந்துருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சேர்வராயன் கோயில். இந்த கோயிலோட சிறப்பு என்னக்கா? இது பழைய காலத்து கோயிலுங்களா சார்? வந்து ரொம்ப நாள் தான் அப்படி இருக்குதுங்களா? சோழர்கள்லாம் வாழ்ந்த கால கோயில் இது. ஓ, பழைய காலத்து கொகை கோயில். பேரு சேர்வராயன் கொகை கோயில். என்ன அந்த கொகை எங்கே இருக்கா? மைசூர் தலக்கவரியே போகுது. மைசூர் வரைக்கும் போகுது? மைசூர் தலக்கவரியே போகுது. நிஜமான பயணாக்குள்ளரா? இல்லை தம்பி. அப்படின்னா பாடல் தெரியாதா? தெரியும், ஆனால் தெளிவாக தெரியாது. ஸோ இங்கே வந்து கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே நிறையா சாப்பிட்ற இருக்கு பொருள். இது என்னதுக்கா? இது கிழங்கு சூப்பு. சரி, சூப் வச்சு குடிச்சோம்னா கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, டெஞ்சு சளி, நரம்பு தளர்ச்சி, ஜப்பு தேய்மானம் எல்லாமே சேரும். அப்படியா? கொரோனா கூட போமா? சூப் போட்டு வச்சிருக்கீங்க? சூப் போட்டு வச்சிருக்கேன் சார். சாப்பிட்டீங்கன்னா கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, நெஞ்சு சளி எல்லாம் வராது. இது வந்து ஒரு பெயின் கில்லர் ரூட், ஜாயின்ட் பெயின், பேக் பெயின் எல்லாம் ரொம்ப நல்லது. ஏற்காடே கொல்லிமலை ரெண்டு இடத்துல மட்டும் தான் சூப் கிடைக்கும். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கை கால் ஒரு கப்பு கொடுங்க. கை கால் வலி, மூட்டு வலி எல்லாம் வராது. இந்த இந்த இதுக்கு பேர் என்ன? மொடவாட்டு கால் கிழங்கு. ஆட்டு கால் கிழங்கு. ஆட்டு கால் கிழங்கு. திங்கிறதுலாம் போகும்போது திண்டுக்குருவோம். பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி வாழ் எழுதிட்டு இருக்கு. பிடிச்சி பாருங்க. அப்படியே ஆமாம், ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்கு. வாந்தி வராதா? ஸோ இது குடிச்சா வாந்தி வராதா? நல்லா எனர்ஜியா இருக்குமா? சரி, எனக்கு ஒரு கிளாஸ். நல்லா இருக்கு. நல்லா கடா வெயிட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போதும், கொஞ்சமாவே குடிப்போம்.
ஒரு ஆட்டுக்கால் சூப் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. ஆனா சைவ ஆட்டுக்கால் சூப் ஸோ நம்ம கோயிலேருந்து அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ராட்டனம் இந்த மாதிரி விளையாட்டு விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் மேலே வந்து இதெல்லாம் மேலே ஏறி விளையாண்டு போனால் மயக்கம் வந்துடும். நான் அங்கே சொல்லுவோம்டா வெயில் அடிக்குது. சொல்றது எவ்வளோ தம்பி? 30 ரூபாயா? எத்தனை கொண்டு கொடுப்பேன்? 6ஆ? ஆறு தானா? என்னடா இப்போ 10 குண்டு கொடுக்கணும் நம்ம. 30 ரூபாய் 6 குண்டு கம்மிடா. அங்கேயும் அப்படி தானே? சரி ரைட்டு சரி கொடு. எவ்வளோ ஸ்டாண்டா? அது வெளியே தான் சுற்றி வந்தோம். அதான் தெரியுது பாரு வெள்ளை வெள்ளையா குட்டி குட்டியா, அதான் சேலம். அது ரோடு அடிமா? ஆ ஓகே வாங்க எடுத்து போவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் கடைகள் நிறையா இருக்குது, ராட்டனம் விளையாட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இதை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து இன்னொரு இடம் இருக்குது, அங்கே போய் நம்ம பார்க்கலாம். அது அது மட்டன் கிழங்கு. இப்போ குடிச்சே இல்லைடா. ஓ மட்டன் சூ. எங்கே காற்ற காணா நின்றுச்சு போல. வந்து இறங்கினோன்னா நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு, இப்போ நல்லா வெயில் தான் தெரியுது, ஜில்னஸை காணா. ஆனால் நம்ம கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி வந்து குளிர் இல்லை இங்கே, அதோட கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மலை சின்ன மலை தான், கரெக்டாக வந்து ஒரு அரை மணி நேரத்தில் மேலே ஏறிடலாம் சேலத்துலேருந்து. கரடி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வந்து ரோடு உள்ளக்கு போடாமல் இருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா மண் ரோடு தான். ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு மழை காலத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளக்க போகிறது கஷ்டம். ஸோ அதனால் வந்து மழை காலத்தில் வர்றதை தவிர்த்துடுங்க. இது சரி உள்ளக்கு போய் அப்படி என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியூ பாயிண்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் போய் காமிக்கிறேன் பாருங்கள், விருப்பப்பட்டால் இந்த பகுதிக்கு வாங்க, விருப்பப்பட்டு வர்ற அளவுக்கு இங்கே ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு போய் பார்ப்போம். ரோடு வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள், நல்லா தண்ணி இன்னி மலைங்களையுமா இருந்துச்சுன்னா வண்டிலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ரோட்டில் வந்து நம்ம இதில் அந்த கரடி வியூ பாயிண்ட் போகிறதுக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. 40 ரூபாய்ல ஃபஸ்ட் 20 ரூபா 2 டிக்கெட் வாங்கினா 40 ரூபா. ஏன் ஓ ஆளுக்கு காசு? ஆமாம் 2 டிக்கெட் கொடுத்துட்டாங்க 1 டிக்கெட் இருந்தால் சூப்பராக இருக்கா 2 டிக்கெட். மொத்தமாக நாங்கள் 4 பேர் போகிறோம், 40 ரூபா வாங்கியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து கரடி வியூ பாயிண்ட் வந்தாச்சு. உள்ள சின்ன வந்து ஒரு பார்க் செட்டப்பில் வந்து இருக்குது. ஆனால் வர்ற வழியில் வந்து ரோடு வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து இது பார்க்குறது அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரம்மாண்டமாக ஒன்றும் இல்லை. இந்த அது ஒரு வியூ பாயிண்ட்டு அவ்வளோதான், சூப்பர். ஸோ ஆனால் அந்த வியூ பாயிண்ட் கால கிழவிங்க, இந்த வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்கு. நாம அங்கிருந்து இங்கே வந்து அந்த புகை எங்கே இருக்கு? ஃபுல்லாக அப்படியே இங்கேருந்து பார்த்தா சேலமே தெரியுது. இது எல்லாமே சேலம் தானே ஏற்காடா? இதெல்லாம் சேலம், கீழே அதெல்லாம் சேலம். சேலத்தோட இன்டீரியர் வில்லேஜ் ஓ சேலம்ன்றது இங்கே இருக்குது. கீழெல்லாம் வில்லேஜ் வில்லேஜ். நீங்கள் பார்க்கறது காரியம். ஓ காரியம் அங்கே அங்கே லேக் அங்கே பாருங்கள், லேக் தெரியுதா? ஆமாம் மேட்டு டேம். அப்படியா? அங்கே பாருங்கள், அது அனல் மீன் இல்லையா அங்கே தெரியுது பாருங்கள். அந்த வெள்ளையா? ஆமா சரி சரி சரி. அது ஃபுல்லாக டேமு பின்னாடி தண்ணி. டேம்ன்றது இங்கே இருக்குது. ஓ
அங்க பார் அந்த மலைலாம் வீடே கிடையாது. நீ போய் வீடு கட்டு. ஆமா ஓகே. இந்த வியூ பாயிண்ட் வந்து நல்லா ஒர்த்தா இருக்கு. வர வழியில் ரோடு தான் கொஞ்சம் மோசம், ஆனால் இந்த வியூ பாயிண்ட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நின்று நீங்கள் வந்து ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஓகே பார்க்கலாம், ஆனால் ரோடு போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இங்கனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே வெளியில் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வெளியிலேயே ஒரு நல்ல பார்க்கு. ஸோ இப்படி ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே. ஆனால் வர்ற பாதையை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. இவர் யாத்ரி தான், இவர் தான் வந்து ஆசிம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய செடி கொடிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஊட்டியே கொடைக்கானலும் கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பெருசு, அங்கே ஜில்னஸும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து ரொம்ப பெருசாக இல்லை. ம், இது ஒரு சின்ன பார்க்கு அவ்வளோதான். சரி வாங்க போவோம், அடுத்தடுத்து போவோம். வா வா, டைம் இல்லை. அப்படியே யாரையும் இவ்வளோ அழகா பார்க்கல, கண்ணுக்குள்ள நிறைய கருப்பு இருக்குல்ல. பாய் பாய், சீ யூ, ராகவா, அப்படி போடுவேன். அவ்வளோதான் வந்து இங்கே எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து, அதாவது என்ன சொல்கிறது, அந்த சேர்வராயன் டெம்பிள் அங்கேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஒரு கம்மன் நேரம் ட்ராவலு வந்து இங்கே வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இருக்க முடியும், 10 நிமிஷம் தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே வந்து இங்கே வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வியூ பாயிண்ட்டு, ஒரு சின்ன பார்க். ஓகே வரலாம், ஆனால் ஒஸ்ட்டு ரோடு தான் ஒஸ்ட்டாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறோம். இந்த ஹோட்டலில் எங்களுக்கு தாகமாக இருக்க அதனால் ஒரு தண்ணி பாட்டிலு, ஒரு கோக், அப்புறம் ஃபேண்டா நல்லா ஜில்லுன்னு. அந்த அம்மா, ஸோ நீங்கள் அந்த கரடி வியூ பாயிண்ட்லேருந்து அப்படியே மேலே ரோட்டுக்கு வந்தோடனே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அப்படி ஒரு ஜூஸ் வாங்கிக்கலாம். ஏ, டின்னு வாங்காதா, அள்ளிட்டு வாங்கினா எல்லாரும் குடிக்கலாம். வை, என்ன வேணும்? இந்த அம்மா கூட பாதம் பருகு. ஓகே ஓகே, எடுத்துக்க. 140. மெதுவாக குடித்தா. வேறு என்னென்ன இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு இடம்? இல்லைங்களா, இங்கே வந்து லேக் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸ் எப்படி? இங்கேருந்து 10 கிலோமீட்டர். ஃபால்ஸுக்கிட்டே போகலாமா? வண்டி கிட்டே போகும், ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து. 3 கிலோமீட்டர் நடக்குமா? ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் வரும். எவ்வளோ நேரம் போவோம்? 3 கிலோமீட்டர்னா இப்படி ஒரு 1.5 மணி. 1.5 மணி நடக்குமா போகிறதுக்கு வர்றதுக்கு? ஓ, ஸ்டெப்ஸ் இருக்கா, ஃபால்ஸ் நடந்து போகிறதுக்கே 1.5 மணி ஆகுமா? அதுக்கு வந்து வாய்ப்பில்லை. நீ வீடியோவில் கம்ப்ளைண்ட் பண்ணுத்தா. முன்னாடி உட்காரது பின்னாடி உட்காரது பிரச்சனையா இருக்கு. அடுத்து வந்து ஃபால்ஸ்லாம் நிறையா இருக்குது, 2-3 ஃபால்ஸ் இருக்கான். ஆனால் வந்து அந்த ஃபால்ஸில் வந்து ஒரு 1.5 மணி நடக்கணும் வண்டி நிப்பாட்டின்னு சொல்கிறாங்க. நமக்கு வாய்ப்பு இல்லைப்பா, இப்போ வந்து ஏன்னா ரொம்ப டயர்டாயிரும், அதனால் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்சால் பார்ப்போம் ஃபால்ஸ், ஆனால் வாய்ப்பு இல்லை. இல்லைம்மா, நடப்பேன் நீ, 1.5 மணி நடக்கணும்மா. நடப்பீங்களா நீங்க? நடப்பீங்களா? நடப்பா, அக்காத கிளவியாட்டு நடந்துருவா.
இல்லை தங்கம் வேணாம் தங்கம் டயர்டாயிரும் சுனாக்கல் நம்ம அடுத்து பூங்கா போவோம் போட்டிங் போவோம் அப்புறம் அந்த இதெல்லாம் விளையாடணும் அதுக்கு டைம் சரியாக இருக்கும் மணி போய் ஒரு மணி ஆயிடுச்சு இப்போ இப்போ ஏற்காட்டில் வந்து இருக்கிற அண்ணா பூங்கா அந்த பூங்காவுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் ஸோ உள்ள போயிட்டு பூங்கா வந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்குல்ல மவுண்டன் மவுண்டனா ஃபவுண்டனா ஃபவுண்டன் காசு அனாதான் சொல்லிருக்கேன் சாரிம்மா